மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேய், பிரின்சிபல் பேசுறதா? ஒரு துக்ககரமான செய்தி. நமது அன்புக்குரிய ப்ரொஃபசர் சிதம்பரநாதன் அவர்கள் இன்று காலை திடீரென்று மரணம் அடைந்து விட்டார். என்னது? அவர் இறப்பது இதுதான் முதல் தடவை. அவர் இன்று காலை மவுண்ட் ரோடில் ஒரு மாதிரியான மலையாளப்பட போஸ்டரை பார்த்து கொண்டே அதே மயக்கத்தில் நடந்து சென்று கால் தடிக்கு ஒரு சாக்கடைக்குள் விழுந்து இறந்து விட்டார். அவர் மண்டையை போடுவதற்கு முன் பக்கத்தில் இருந்தவரிடம், என்னுடைய கல்லூரிக்கு ஒரு மாதத்திற்கு லீவு விட்டு விடுங்கள், இல்லையேல் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது என்று கூறிவிட்டு வாய மூடி விட்டார். அன்னாரின் கடைசி ஆசை நிறைவேற்றும் பொருட்டு இன்றிலிருந்து நம் கல்லூரிக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு இவனு அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாத, இன்னும் ஒரு மாதத்துக்கு. சார், பிரின்சிபால் சார், நீங்களா வரும்போது கதவை தட்டிட்டு வந்திருக்கலாமே சார். ஏன் ரூம்ல ஏன் கதவை நானே தட்டிட்டு உள்ள வரணுமா? உன்ன ஒரு தட்டு தட்டா நீ என்ன ஆவ தெரியுமா? சாரி சார், வழக்கத்தோட அதிகமா உளறிட்டேன் சார். எங்க எங்க என்ன தேடுற? உங்க காலத்தான் இதோ இருக்கு, என்ன மன்னிச்சிருக்க சார். கெட் அப் மேன், சில்லி சிரிக்கல் ஸ்லிப் ஷாட், யூ டைனி லிட்டில் ரம், யூ கோன் ரிபீட்டட்லி டூயிங் இம்பல்சிவ் இன்கரேஜபிள் இன்அடிக்வேட் இன்டாலரபிள் திங்ஸ் லைக் திஸ் ஃப்ரம் திஸ் டே வை திஸ் டே ஃப்ரம் திஸ் மினிட் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் சார். நோ மோர் சார், கெட் லாஸ்ட். யார் என்னைய அடிச்சது? நான் தாண்டா உன் மனசாட்சி. மனசாட்சியா? என்ன தெரியுதாடா, நான் தான் உன் மனசாட்சி. அட, என்னை விட எவ்வளவு அழகா இருக்கு. வணக்கம் வணக்கம். நான் கேட்டனா வணக்கட்டா? ஆமா, ஏன் என்னை விட்டு வெளியே வந்துட்ட? உனக்கு உள்ள இருக்க பிடிக்கல, வெளியே வந்துட்டேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல? காலேஜ் பிரின்சிபல் பெரிய கும்ப கடவுள்னு நினைப்பா? கடவுள் தேர்ல வருவாரு, நான் கார்ல தானே வந்தேன். பேரு கட்டு போவோம். ஓ ஓ, அடே, காலேஜ்ல குறும்பு பண்ணாம வேற எங்கடா பண்ணுவாங்க? இப்ப உன்னையே எடுத்துக்க. காலேஜ்ல நீ படிக்கும் போது என்னென்ன குசும்பு பண்ணிருக்க? அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு கல்யாணமே ஆகாத ப்ரொஃபசர் அம்மாவுக்கு அவ குழந்தை கையாலேயே லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிய. இதெல்லாம் உள்ள இருந்து சொல்லக்கூடாதா? வெளியே வந்து சொல்லணுமா? இதெல்லாம் வெளியே வந்து சொன்னா தாண்டா உனக்கு உரைக்கும். கரெக்ட். ஏண்டா கல்லூரி பங்க, அன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு அந்த பிரின்சிபால் உன்னை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த காலேஜுக்கு பிரின்சிபாலா இருந்திருக்க முடியுமா? கஷ்டம் தான். ஓய், ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கொத்தடிமைய அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை நாசூக்கா சொல்லி திருத்தணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் டிஸ்மிஸ். டிஸ்மிஸ்னா என்ன அர்த்தம்? அந்த பையனை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பாடுபட்டு இருப்பாங்க தெரியுமா? அறியாம ஏதோ கத்திட்டு பையன் வேற படுத்துட்டான். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நான் உனக்கு வேணும்னா மரியாதையா கோபியை மன்னிச்சு கிளாஸுக்கு அனுப்பு, இல்ல நான் போயிட்டே இருப்பேன். மனசாட்சி இல்லாம மனுஷனால இருக்கவே முடியாத, நீ முதல்ல உள்ள வந்துரு, அவனை மன்னிச்சிடுறேன். அப்படின்னு அவன்ப்பா. ஐயோ ஐயோ, பையனை காணோம், ஸ்டூடெண்ட் காணோம். சார், நான் இங்க இருக்கேன் சார். அடே சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, நீ தான்ப்பா என்ன மன்னிக்கணும் சார். ஆமாப்பா, இந்த பாரு, உனக்கு காலேஜ் வர பிடிக்கிறேன்னா ஒரு மாசம் லீவ் போட்டு வீட்டுல இருந்துக்க. அதுக்காக உயிரோடு இருக்கிற வாத்தியார் எல்லாம் கொலை பண்ணிட்டு தேவையில்லாம எல்லா பசங்களையும் காலேஜுக்கு வர விடாம பண்ணாத. சார், இல்ல சார், நான் சும்மா ஜோக் பண்ணேன். நீ பண்ற ஜோக்கு மத்தவங்களை சிரிக்க வைக்கணுமே தவிர மனச புண்படுத்த கூடாது, புரியுதா? போ வீட்டுக்கு தானே? இல்ல சார், கிளாஸுக்கு போறேன். அன்பான தம்பிகளா, என்ன அடுக்கடையில விட்டீங்களா? கடலம்மாவும் வாழைக்காயும் நினைச்சு வச்சு அடுப்புல வச்சு பஜ்ஜி சுட்டா திம்பீகளா? இப்படி லீக்கார கரண்டி தான் தேவை. சார், பஜ்ஜி ரெடியா? வருது சூடான பஜ்ஜி ரெடி. என்ன சார், எங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். பர்ற சாரு கீருங்கிற மரியாதை எல்லாம் காலேஜ் காம்பவுண்டோட இருக்கணும் தெரியுமா? எப்ப ஒன்னா உட்காந்து சீட்டாடுற அளவுக்கு வந்துட்டோமா, ஆசையா அங்கிள்னு கூப்பிடுங்க.
இல்லன்னா பேரை வச்சு இரண்டாம் ராஜசேகர்னு கூப்பிடுங்க. சரிடா ராஜசேகரா. டேய் லேடிஸ் யாரும் இல்ல, ஃப்ரீயா இருன்னு சொன்னா அதுக்காக இப்படியாடா? முதல்ல ஒரு பேண்ட போட்டு வாடா போடா. ஐயோ அங்கிள், உள்ள டவுசர் போட்டிருக்கேன். அத முதல்ல வெளியே காட்டுறா. யாரா சீட்டு போட்டது? நான் தான். என்ன கேட்டா போடல? நீங்க பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, நீங்க ஆடிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சுட்டு சுட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் என்ன சமயக்காரனா? சாரி அங்கிள். என்னடா சாரி அங்கிள், எனக்கு சேர்த்து போடுறேன். இறா இறா இறா, பஜ்ஜி எல்லாம் சூடாறதுக்கு முன்னால சாப்பிட்டுருவோம். ரெடி, ஒன் டூ த்ரீ. அடே 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 அடே, போருண்டா போருண்டா. சாரி அங்கிள், கண்ணு மண்ணு தெரியாம தின்னுட்டேன். ஆமா, இப்படி சாப்பிட்டா கண்ணு எப்படா தெரியும்? இவன் தின்ன லட்சணத்தை பாத்தீங்களா? அதையும் சாப்பிட்டியா? டேய், அடுப்புல வெந்தது நானு, அனுபவிக்கிறது நீங்களா? தட்டுல என்ன கொண்டு வந்து வச்சோங்கிறதுக்கு அடையாளமா ஏதாவது கொஞ்சம் விட்டு வைக்கப்படாதா? சட்னி இருக்குது அங்கிள். வெறும் சட்னி எப்படிடா சாப்பிடுறது? சாரி அங்கிள், பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனாலதான் உங்களை மறந்துட்டு தின்னுட்டோம். ஆமா ஆமா, பரவாயில்லடா, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டு பாரு தரேன். ஐயோ என்ன அங்கிள், நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா? ஏண்டா நான் பண்ணாம? அதுக்கு இல்ல, நீங்க பாட்டுக்கு வலிக்கு விழுந்து கால் ஒடிஞ்சதுனா அப்புறம் காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருவீங்க, எங்க படிப்பெல்லாம் பாழா போயிருமே. படிப்புல எவ்வளவு அக்கறை பாத்தியா? அதுக்கு இல்ல அங்கிள், இதெல்லாம் என்கிட்ட சொன்ன நாங்களே பண்ண மாட்டோமா? நீங்க என்னடா, எம் புள்ள கல்யாணத்துக்கு நான் பண்ணாம வேற எவன்டா பண்ணுமா? போங்கடா, பைய ரெடியா பாருங்கடா, போங்கடா. ஓகே, எல்லாரும் காப்பி குடிச்சடா. சும்மா இருங்கடா. விஜய், இத போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அழகா வரணும். அங்கிள், நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? என்னடா அது கைமாறு நீ எனக்கு செய்யறேன்னு சொல்ற? நான் உங்க அப்பா மாதிரிடா. என்ன அங்கிள், ஆசையா கேக்குறோம். சரிடா, எனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கடா. அங்கிள், எங்க வீட்டு பக்கத்துல பல்லு போன கிழவி பரிமளா இருக்கா, அவளை பேசி முடிச்சிடவா? சீக்கிரமா பேசி முடிச்சிடற, கல்யாணத்தை நீ பண்ணிக்க. டேய், இவ ஏன் தெரியுமா அப்படி இருக்கான்? வீக்கர் செக்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் செக்ஸ் பிகாஸ் ஆஃப் தி வீக்னஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங்கர் செக்ஸ் டுவர்ட்ஸ் தி வீக்கர் செக்ஸ். என்ன ஒரு சிந்தனை, தலையில அடிக்காதடா, பாட்டி செத்துறடா. டேய், ஏக்னே கொண்டு போயிருக்கோம், மேல மேல கொல்பாதடா, புரியும்படி ஏதாவது சொல்றா? எல்லாரும் சாப்பிடலாம்னு இங்கிலீஷ்ல சொன்னா. விஜய், போட்டோவை பாத்துக்கிட்டே இருந்தா வயிறு நிரம்பிடுமா? இன்னைக்காவது சாப்பிடேன்டா. அம்மணி, சீக்கிரம் வா. வர்றாங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பூ வித்துக்கிட்டு நிம்மதியா கிடந்தேன். மைசூருக்கு வா, மாளிகை கட்டலாம், மகாராணி ஆக்குறேன் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அதே பூவை தான் வித்து பழைக்க வேண்டியது. அம்மணி கவலையே படாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சிரிக்காத, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தைக்கு வழிய காணும். வெத்து வெட்டு, சிரிப்புல ஒண்ணு குறைச்சிருங்க. அம்மணி இன்னைக்கு சவால் விடுறேன். ஆடாவோ, நீ சவால் விட்டு